உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரை வேண்டிக்கொள்கிறோம். இன்றைக்கு பார்த்திக்கணும்னு சொன்னால் தொதல் செய்ய போகிறோம். தொதல் வந்து ஒரு சுவையான உணவு. தொதலை வந்து நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிடுவோம். கூடுதலான அநேகமான ஆக்கள் வந்துட்டு கடையிலான் வாங்கி அதை சாப்பிடுவோம். என்ன வீட்டில் செய்கிற சரியான சிரமம் அப்படி செய்ய வழிகிட்டாலும் வந்து தொதலுக்குரிய சரியான சுவை வந்து கிடைக்காது. நாங்கள் வந்துட்டு அம்பாந்தோட்ட ஸ்டைலில் வந்துட்டு இந்த தொதல் செய்ய போகிறோம். நிறைய பேர் நிறைய முறையில் செய்வினம். நாங்கள் செய்கிற முறை வந்து வித்தியாசமான முறை. வித்தியாசமான முறைன்னா நாங்கள் எங்களுக்கே உறுத்தான முறை இல்லை. அம்பாந்தோட்டையில் வந்து இப்படி தான் செய்வினோம். அம்பாந்தோட்டை பார்த்திங்கன்னா கருகாமம் சைத்தானே. கருகாமத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொதல்னு சொன்னால் விசேஷமாக தொதல் தான். அங்கே தொதலுக்காண்டியே நிறைய கடைகள் இருக்கும். அப்போ அங்கே நாங்கள் போய் இருந்த காலத்தில் வந்து அந்த தொதலுக்குன்ற பார்த்துருக்குறோம். அதை தான் இன்றைக்கு நான் கிண்ட போகிறோம். அது ஒரு வித்தியாசமான முறையாக இருக்கும், பாருங்கோ. நீங்களும் செய்து பார்க்கலாம்லாம் செய்து பாருங்கோ. அது வந்து நிறைய நேரம் செல்லும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மணித்தேலம் செல்லும் அது செய்து முடிக்க. அதுக்கு இடையில் நாங்கள் அதை செய்து முடித்து உரைக்கணும்னு சொன்னால் அது வந்து சுவையும் பெறாது, பலதாயிரும், இந்த புளிச்சிடும், சாப்பாடு வந்து புளிக்கிற தன்மைக்கு போயிடும். அதில் வந்து நிறைய நேரம் வச்சு செய்து கொண்டிருக்கணும். அந்த காலையில் தான் பார்க்க போகிறீங்கள் உறவுகளே. இன்றைக்கு நான் இப்போ இடையில கதைக்கிறோம். இது கொஞ்சம் நேரம் செய்து வேலையெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கோம், கிண்டி கொண்டிருக்கிறோம். இடையெல்லாம் வந்து நாங்கள் கதைக்கிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள் உறவுகளே. எங்களை சின்னக்காரா வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மூத்த பார்க்க தெரியும் அந்த ஒகேக்கே இருந்து கிண்டிப்படுத்தாமல் வந்தேன். 10-11 தேங்க 2 kg சீனி போட்டு தான் செய்கிறோம். 3 சுண்டு அரிசிமா, அவ்வளோதான் அதுடைய பொருள். அதோட கச்சானே ஏலக்காய் ப்ளம்ஸ் எல்லாம் போடணும். தொடர்ந்து காணொலியை பாருங்கோ. தொதல் சாப்பிட நல்லா இனிமையாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஆனால் தொதல் வந்து செய்கிற சரியான கஷ்டம். எல்லாமே கஷ்டமான வேலை என்ன சொன்னால் தேங்காய் திருவோணும், தேங்காய் திருவி பால் எடுக்கணும். அதை விட கிண்ட டைம் தான் தொதல். கிண்ட டைம் ஒரு 3 to 4 to 5 மணித்தேலம் கிண்டினாதான் நல்ல சுவையான தொதலை எடுத்துக்கொள்ளலாம். என்னென்றால் நீண்ட நாளுக்கு வச்சு கொண்டு இருக்கணும்னு சொன்னால் அந்த பழத்துக்கு கிண்டி எடுக்கணும். நாங்கள் கிண்டி போட்டு அவ்வளோ நாளைக்கு இருக்காது, 2 நாளில் சாப்பிட முடிஞ்சிடும். தொகையாக கிண்டாக இருக்கிறோம் தானே, 10 kg சீனி 15 kg சீனியில் தான் கிண்டி வரும். அந்த தொகைகள் வந்து நிறைய நாளைக்கு வச்சு விற்கிற விற்பனை செய்கிறதா தானே. சில தேங்க குறுக்க ஒடிச்சு போய்கிறாது. தெரியுது கை கழுவிங்க ரெண்டு பேரும். எல்லாம் மடிவா கழுவிதான் இருக்கும். மடிவா கழுவினதும் இப்போ முதல் இப்போ பார்க்குற கைக்கும் பால் முடிஞ்சு முடிய பார்க்குற கைக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். அது ஒன்றும் செய்யறாரு, தவிர்க்க முடியாது. சட்டி சூடாயிடுது. இப்போ சீனி போடுவோம். 2 kg சீனி 2 kg சீனி தண்ணி 1 கப். இந்த கப்பால் விட்டா போதும் உங்களுக்கு. சீனி இப்போ பாருங்க, சிறஞ்சி நிறம் மாறிடுது. இந்த நிறத்துக்கு வேறு வேணும் சீனி.
அப்பதான் தோதல் நல்லா கருக்கவும் கூடாது, கருகின வாசம் வரும். சீனி ஃபுல்லா கரைஞ்சா சரி, ஃபுல்லா கரைஞ்சா சரி. சீனி அரிசி மாவு வந்து இந்த கப்பால நான் 3 கப் எடுக்க போறேன். தேங்காய் வந்து 10, சீனி 2 கிலோ எடுத்துறாங்க. இது கட்டி இல்லாம கரைச்சு எடுக்கணும். ஓ, இந்த பால்ல போட்டு கட்டி இல்லாம கரைச்சு எடுக்கணும். மூண்டு பொடி மாவே இதுக்குள்ளேயே கரைச்சு எடுக்க போறோம். கொஞ்சம் பால் எடுத்து கரைக்கிறோம், மிச்ச பால் அப்படி இடாக்குது. இப்ப வந்து அரிசி மாவை பால்ல கலந்து வச்சுக்கிறேன், அதை விடுவோம். இடைவிடாது கிளறவும். இப்ப மாறி கொண்டு வந்துருந்த நீ இப்ப ஆயுதம் மாத்தியாச்சு. இதான் எனக்குன்ற ஆயுதம் என்ன, அந்த கொப்பளி மாதிரி வந்து வந்து பறக்கும் கிட்ட இருந்து கிண்டு இருக்கு. இனிதான் கிண்டு தனி கரண்டி வேணும். தொதல் கரண்டி என்றிருக்கா, தொதல் வியாபாரம் செய்யறாங்களோ அது வாங்கி வச்சுக்கணும். உங்களுக்கு என்ன வரியத்தில் இருக்காக்குன்றதுக்கு. இப்போ வந்து 4 பேர் வந்து நிற்கிறாங்க. இப்போ தொதல் கிண்டுறாரு, சம்பளத்துக்கு பிடிச்சிக்கல. திருப்போம் பால் விடுறோம். 2 பால் இன்னொரு பால் இருக்கு, முதல் பால் இருக்கு. முதல் பால் இருக்கு, இது அப்படியே கிண்டி கொண்டு போக இறுகி கொண்டு வேற முதல் பால் விடுவோம். முதல் பால் விடுவோம். மா கொஞ்சம் கட்டியா வேற வேற 2 பால் எடுத்து வச்சு 2 பால் விட்டு விட்டு கிண்டி கொண்டு இருக்கணும். தேங்காயெல்லாம் இன்னும் பிரிஞ்சு வரையாக்கு தான் 3 பால் விட்டு ரக்குறாரு. அதுக்கு என்ன நேரம் கிடக்கு, எப்படியும் 6-7 மணி ஆகும் பண்ணி நினைக்கிறேன்னு பார்ப்போம். நாலு மணிக்கு கிண்ட வலிக்கிறாங்க, இப்போ சரியாக 5 மணி. பாருங்க எந்த கட்டத்தில் இடாக்குது என்னதோ. இப்போ பார்த்தீங்களா, சரியா நேரம் 6 மணி. 4 மணிலேருந்து கிண்டி கொண்டு இருக்கிறேன். அசையவே இல்லை. பாருங்க என்ன தன்மையில் இருக்குன்னு பாருங்க. 2 மணித்தியால தான் கடந்துருக்கு. ஆனால் விடாம கிண்டி கொண்டு இருக்கணும், விட்டு அடிப்பிடிச்சிடும். முதல் பாலை விடுவோம். முதல் வர
சாப்பிடுறது. இந்த சாப்பிடல நடுவு இருக்க வழியில் இருக்கு, நடுவில் இருக்க வழியில் இருக்கு, நடுவில் இருக்க வழியில் இருக்கு. தோதல பாருங்க, இரவு இப்ப என்ன நேரம் அப்பா? 8 மணி. 8 மணியா? இது என்ன முடியல. அந்த பக்கம் பாருங்க, எப்படி எரிஞ்சு போச்சு அந்த சைட். வடிச்சது கொஞ்சம் நிறம் வித்தியாசமா தான் தெரியும். சாப்பிட இருக்கிற உஷார் கின்றதாக இருக்கும். அத முந்திய உஷார் இருந்தா தானே இப்ப இல்ல. இப்படி வரது தோதல் தேவையா? போனோமா, 1/2 கிலோ தோதல வாங்கினோமா, சாப்பிட்டோமான் இருக்கும். 8 மணி ஆச்சு, 4 மணித்தேலாம் ஆச்சு. சக்கர கட்டம் வந்துடுது. இப்போ கச்சானம் முந்திரிய வத்தலம் போட்டு இலக்காயம் போடுவோம். சுத்துது வேற கட்டியில படாம சுத்துது. நீராக்கினா சரி, பாருங்க தோதல். அப்பா என்ன கலை அழைக்கிறப்பா, இதனை எடுத்து இந்த தட்டில் போட்டுட்டு வச்சால் நாளைக்கு எடுத்து சாப்பிடலாம். உண்டே சாப்பிடலாம். முதல் அள்ளி தட்டில் போடுவோம். சரியா நேரம் போட்டுதுண்டே. என்ன சொல்லுன்றா, இல்லை அந்த 11 தேங்காய் போட்ட வடிக்காள் 3 சுண்டு மாவுக்கு 11 தேங்காய்னா யோசிச்சு பாருங்க. இவ்வளோ இறஞ்சிடலாம் அது கிண்டி முடிகிறாக்கண்டு. அதான் இவ்வளோ இறஞ்சுண்ட. அப்போ இதாங்க காஞ்சாதாங்க, துளைச்சி எடுத்துனா இப்போ எல்லாம் கிள்ளி போடுவோம். அடுத்து நாங்கள் சாப்பாடு செய்கிற இடத்துல வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே ரெண்டு வெளிச்சம் மாதிரி நான் எடுக்கணும். வெளிச்சம் ஒரு வழியா செம்ம காலாக்கு, ஒரு வழியா இங்கே வாருங்க. தூதலெல்லாம் போட்டு வந்து வச்சுட்டான். நாளைக்கு தான் சாப்பிடலாம், இப்போ சாப்பிடலாம். சுட சுட சாப்பிட்டால் அது ஒரு சுவையாக இருக்காது, அது உங்களுக்கு வயதுக்கு நல்லதில்லை. இல்லை ஆற வச்சு தான் சாப்பிடணும். நாளையா காணொலியில் நீங்கள் இதை சாப்பிட்றத பார்ப்பீங்க. நாளைக்கு காலைக்கு தான் சாப்பிடுவோம், அது இந்த காணொலியில் பார்க்கலாம். அது நாளையா காணொலி என்ன வருதோ அதில் நாங்கள் சாப்பிட்டு காட்டுறோம். ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்துட்டோம். ஆனால் சுவைக்கும் அந்த ஆரோக்கியத்துக்கும் வந்து எந்த கெடுதலும் இருக்காது. கடையெல்லாம் வாங்குற தொகையை விட மிக மிக அருமையாக இருக்கும். எண்ணெய் வந்து இப்போ எண்ணெய் வருது, எண்ணெய் வளவழிக்கிறது கடையில் இருந்தா தெரியுதா? எண்ணெய் இருந்தா வேறு எண்ணெய் இருந்தா காலமே இன்னும் வரும். இதில் வேறு எண்ணெய் இருந்தா அந்த அவ்வளவும் தேங்காய் எண்ணெய் தான், சுத்தமான தேங்காய் எண்ணெய். மிக உடம்புக்கு நல்ல நல்ல அந்த தேங்காய் எண்ணெய். இப்போ கடையில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் விட மிக ஆரோக்கியமான தேங்காய் எண்ணெய்.
காலமைக்கு வந்து இன்னும் சுத்தி வர நிறைய வந்திருக்கும். நாளைக்கு வெட்டி நாங்கள் சாப்பிட்ற காணொலியில் பார்த்தீங்களே, மிக கஷ்டப்பட்டு செய்தாலும் மேல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு செய்து முடிச்சிருக்கிறோம். இது வந்து சட்டி வலிச்சு எடுத்தது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குவார். சரி உறவுகளே, மிக சிரமப்பட்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சு கொள்றோம். சரியாக வேலை முடியலை, பார்த்தாங்க கழுவி நிறைய வேலை இருக்கு, உடம்பு அவ்வளோத்துக்கு இல்லாமல் இருக்கு, விடாமல் கிண்டி கொண்டு போகணுமில்லை, பார்த்தாலும் தெரியும். சரி உறவுகளை இன்னும் நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி. உங்கள் சடக்காராக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. நன்றி.